வணக்கம் நண்பர்களே, நம்ம நிகழ்ச்சியுடைய தொகுப்பை சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு புதிய வாசகர்கள், நேயர்கள், நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னை மீண்டும் ஒரு முறை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பை இதன் மூலம் நான் எடுத்துக் கொள்கிறேன். நான் ஒரு ரிட்டையர்டு போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் ஆஃப் காமர்ஸ், அதாவது ஹையர் செகண்டரி வகுப்புகளுக்கு அக்கௌண்டன்சி காமர்ஸ் எடுக்கக்கூடிய ஆசிரியர். ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. சென்ற நிகழ்ச்சியுடைய ஒரு சிறு விமர்சனத்தை நான் எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி ட்ரெயின்களில் வந்து வட இந்தியர்கள் வந்து ரொம்ப தொந்தரவாக இருக்கு, நைட்டு ஸ்லீப்பர் கோச்சில் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் போட்டிருந்தோம். அதை எப்படி சமாளிக்கிறது போட்டிருந்தோம். நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு ஒரு தகவலுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கிறது, யாருக்கும் சப்போர்ட்டிவாகவோ எதிர்க்காகவோ நம்ம சொல்லலை. அந்த நிலைமை இப்படி இருக்குது, நீங்கள் முன்ஜாக்கிரதையாக இருந்துக்கிடுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய உரிமையை நான் என்றைக்கு விட்டு கொடுக்கவே சொல்லலை. என்றைக்குமே நீங்கள் போகிறவங்க தைரியமாக வந்து இந்த பாரு, ஏன்னா நமக்கு வந்து ராத்திரி 10 to 6 தான் படுக்கிறது உரிமை இருக்குங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஏன்னா மற்றவங்க மற்றத்தில் உட்காந்துட்டு போகிறதுக்கு இளைஞராக இருக்கணும்னால அதான் அதுவும் படுக்காங்க. முன்னாடி 9 மணி இருந்துச்சு ஆரம்ப காலத்தில், இப்போ 10 மணியை மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் 10 மணிக்கு மேலே நம்ம பெர்த்தை வாங்குறதுக்கு நம்ம கேட்கறதுக்கு நம்ம உரிமை இருக்குது. நீங்கள் ஏதாவது 9:30 ஆகிட்டாலே இந்த மாதிரி இருந்து நான் படுக்கணும்னு சொல்லி அவங்க கிளப்பிட்டாங்கன்னா அவன் வேற எங்கேயோ போய் படுத்துக்குவான். ஸோ இந்த விஷயம் ஏன் சொல்லப்பட்டது என்றால், அந்த ரூட்ல எல்லா ரூட்லயும் பிரச்சனை இருக்கா? இல்ல, அந்த ரெண்டு ரூட்ல மட்டும்தான் பிரச்சனை. சோ அதுல பயணம் பண்றவங்க ஒண்ணு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, அல்லது அப்பர் பர்த்தை செலக்ட் பண்ணுங்க, அல்லது நைட் ஆனா உங்களுக்கு உரிமை இருக்குங்கிறது சொல்லிடும். இதுக்கு மேல முடியாதவங்க என்னால அப்படியெல்லாம் முடியாது அப்படிங்கறது தேர்ட் ஏசியில போறாங்க தகவலையும் சொல்லியிருக்கோம். அது ஒரு தகவலாக சொல்லப்பட்டது என்பதை மட்டும்தான் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இப்ப நம்ம பார்க்க போற அந்த நிகழ்ச்சிக்கு பேர் வந்து கரண்ட் புக்கிங். அதாவது ட்ரெயின் எந்த ஊர்லேருந்து கிளம்புதோ அந்த கிளம்புற நேரம், உதாரணமா ராத்திரி 8 மணிக்கு கிளம்புதுன்னு வைங்க, சாயங்காலம் 4 மணிக்கு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. 4 மணி நேரத்துக்கு முன்னாடி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, நீங்கள் எல்லாமே சிஸ்டம் மூலமாக வெளியே வந்துடும், நெட் மூலமாக வந்துடும். ஸோ இந்த 4 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் இன்னமும் சீட்டுகள் விற்காமல் இருந்தால் அதை புக் பண்ணுறதுக்கு பேர் கரண்ட் புக்கிங். அடுத்த பிரச்சனைக்கு வரும், அப்படி எப்படியாவது இருக்குமா சார், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதாவது இப்போ கன்னியாகுமரியில் வரக்கூடிய கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்லயோ, நெல்லையிலிருந்து நெல்லை எக்ஸ்பிரஸ்லயோ, பாண்டியன் எக்ஸ்பிரஸ்லயோ, ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ்லயோ, அது மாதிரி கோவையில் இருக்கக்கூடிய கோவை எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரி ட்ரெயின்களில் சேரன் எக்ஸ்பிரஸ், இதிலெல்லாம் இன்னும் ட்ரெயின் கிளம்புறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட இடம் இருக்குமா அப்படின்னு கற்பனையில் கூட நினைக்க முடியாது. இன்னைக்கு உள்ள பயணிகள் கூட்டத்துக்கு அப்படிலாம் இருக்காது. எந்த ட்ரெயினில் இருக்கும் சார் அப்படி கேட்டீங்கன்னாக்க, அவ்வளவாக பிரபலமாகாத சில ரூட்டுகளில் போகக்கூடிய ட்ரெயின்ல இருக்கும், அல்லது 2 கட்ட நேரம் போகிறதுல போகிற ட்ரெயின்ல இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு தூத்துக்குடி டு மைசூர் அப்படின்னு ஒரு வண்டி போகுது, ஆனால் அதே சமயம் நாகர்கோவில் டு பெங்களூர்னு ஒரு வண்டி போகுது. ஆனால் அந்த நாகர்கோவில் டு பெங்களூர் வண்டி வந்து காலையில் 9 மணி 9:30 தான் பெங்களூர் போயிச்சு, அந்த வண்டியில் அவ்வளோவா ரஷ் இருக்காது. ஸோ அந்த ட்ரெயின்களில் இருக்கும் கரண்ட் புக்கிங்கில் இருக்கும், கடைசி வரைக்கும் புக் ஆகாமல் இருக்கும். ஏன்னா அதை யாரும் விரும்ப மாட்டாங்க, 9 மணிக்கு மேலே பெங்களூருக்கு போய் எப்போ ஆஃபீஸ் போகிறது, அது விரும்ப மாட்டாங்க. அதேபோல் கன்னியாகுமரி டு புதுச்சேரி அப்படின்னு வண்டி ஓடுது வாரத்தில் ஒரு நாள். வண்டி எண் 16862, வண்டி எண் 16862. அதாவது இது வந்து கன்னியாகுமரியிலிருந்து கிளம்பி புதுச்சேரி போகுது. அதாவது கன்னியாகுமரியில் மத்தியானம் 2 மணியாக எடுத்து மறுநாள் காலையில் 3 மணி அளவில் விழுப்புரம் போய் அங்கேருந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ள புதுச்சேரி போயிடுது. ஸோ இந்த வண்டியெல்லாம் வந்து ரெகுலராக சென்னைக்கு போகிற வண்டி கிடையாது, ஒரு வாரத்தில் ஒரு நாள் போகுது. அது மட்டும் இல்லை, ஒரு கூட்டம் மிகுந்த ஒரு ரூட்டில் இது போகலை. ஏன்னா இங்கேருந்து கிளம்பி விருதுநகர் வந்து அருப்புக்கோட்டை வழியாக மானாமதுரை வந்து திருச்சி போய் அப்புறம் தஞ்சாவூருக்கு போனாலும் சுற்றி விழுப்புரம் போய் அப்புறம் புதுச்சேரி போகுது. ஸோ இந்த மாதிரி வண்டிகளில் வந்து நீங்கள் கரண்ட் புக்கிங்கில் கூட இருக்கும், ஏன்னா அவ்வளோ டிக்கெட் ரிசர்வ் ஆகாது. அதே போல் நான் சொன்னேன் இந்த நாகர்கோவில் பெங்களூர் வண்டி அப்படி தான். ஸோ இந்த மாதிரி ரொம்ப பிரபலமாகாத அல்லது அதிக மக்கள் பயணிக்காத இடங்களில், ஊர்களாக, அல்லது அந்த டைம், அது பயணத்துக்குரிய நேரம் 2 கட்ட நேரமாக இருந்தால் அந்த மாதிரி ட்ரெயின்களில் தான் இந்த கரண்ட் புக்கிங் டிக்கெட் இருக்குங்கிறது இங்கே ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நான் அந்த லிஸ்ட்டு கூட காட்டுறேன், பார்க்க நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து இந்த மாதிரி ட்ரெயினில் வந்து கரண்ட் புக்கிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு. சரி சார், இது போக வந்து வேற எந்த வழிகளில் வந்து கரண்ட் புக்கிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், கன்னியாகுமரி டு சென்னை, அப்போ நெல்லை எக்ஸ்பிரஸ், நெல்லை டு சென்னை, பாண்டியன் எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரி ஊர்கள், இந்த மாதிரி ட்ரெயின்கள் எல்லாம் அதுலேயும் சில சமயங்களில் கரண்ட்லி புக்கிங், கரண்ட்லி அவைலபிள் சொல்லி இருக்கும்.
அது எந்த மாதிரி ஊருக்குன்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும். உதாரணமாக அந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் நாகூர்லேருந்து ஒருத்தர் என்ன செய்கிறாரு, மதுரைக்கு போகணும்னு பார்க்குறாரு, ட்ரெயினில் போகுமே ரிசர்வ் பண்ணி போகணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு கரண்ட் புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா அந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் ஒரு சில பேர் எங்கேருந்து புக் பண்ணியிருப்பாங்கன்னா மதுரை டு சென்னைன்னு புக் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த மதுரை டு சென்னை அவங்க புக் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பெர்த்து நாகர்கோவிலிருந்து மதுரை வரைக்கும் காலியாக தான் வரும். ஸோ அவங்களுக்கு அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வண்டி கிளம்புற தேதியில் 4 மணி நேரத்துக்குள்ள கரண்ட் புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தா கூட பீக்கி வெயிட்டிங் சப்பெல்லாம் இருக்கும். பட் அந்த வண்டி புறப்படுற நேரத்தில் கரெக்டாக 4 மணி நேரத்துக்குள்ளே சார்ஜ் ப்ரிப்பேர் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கரண்ட்லி அவைலபிள் அப்படின்னு சொல்லி டிக்கெட் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன், பார்த்துக்கலாம். இந்த கரண்ட்லி அவைலபிள் டிக்கெட்டை புக் பண்ணணும்னா வழக்கம் போல் எப்பொழுதும் ஐஆர்சிடிசிக்குள்ளே எப்படி நுழைஞ்சு புக் பண்ணுவீங்களோ அதே மாதிரி புக் பண்ணிட வேண்டியதான். அதில் எந்த மாற்றமும் புதிய வழிமுறை எதுவும் கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த செலக்ட் பண்ணுற ட்ரெயினுக்கு புறப்படுறது 4 மணி நேரத்துக்குள்ளே தான் இது புக் பண்ண முடியும். அதாவது 10 மணிக்கு அந்த ட்ரெயின் புறப்படுதுன்னு சொன்னால் காலையில் 6 மணிலிருந்து 10 மணிக்குள்ளே மட்டும்தான் இதை புக் பண்ண முடியும். அப்போ மட்டும்தான் இந்த கரண்ட்லி அவைலபிளாக அது காட்டும். இதை ஆன்லைன்லேயும் புக் பண்ணலாம், நேராக ஸ்டேஷனில் போய் கவுண்டர்லேயும் போய் புக் பண்ணலாம். ஆனால் அது என்கொயரி கவுண்டரில் போய் தான் புக் பண்ண வேண்டியிருக்கும். ரெகுலர் புக்கிங் கவுண்டரில் பெரும்பாலும் இருக்காது. வண்டி கிளம்புற தேதியில் 4 மணி நேரத்துக்குள்ள கரண்ட் புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். கரண்டில் அவைலபிலிட்டிக்கெல்லாம் எப்படி புக் பண்ணுறது மெத்தட் இது. சென்ற ஆண்டு 2022 டிசம்பர் வரைக்கும் இதுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. ரொம்ப ஆச்சரியம். அதாவது என்ன கேட்டிங்கனாக்கா அந்த சார்ட் ப்ரிப்பேர் பண்ண பிறகும் டிக்கெட்டுகள் விற்காமல் இருந்தால் அவை 10% தள்ளுபடியில் டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை இப்போ எடுத்துட்டாங்க. இப்போ வந்து அந்த டிஸ்கவுண்ட் கிடையாது. எப்போ புக் பண்ணாலும் ஒரே ரேட்டு தான். என்ன, இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் புக் பண்ணி போகிறவங்களுக்கு இந்த கரண்ட் புக்கிங் அவைலபிளாக கிடைக்கும், சந்தேகமே கிடையாது. அன்னைக்கு போகிறவங்களுக்கு அந்த வண்டி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்களா, அதுக்கு பிறகு டிக்கெட் கிடைச்சா அதான் கரண்ட் புக்கிங், அவ்வளோதாங்க. அந்த மாதிரி மெயின் ரூட்டில் போகாமல் வேறு சைடு ரூட்டுகளை போய் அல்லது ரெண்டு கட்ட நேரத்தில் போய் சேர ஊர்களை போய் இருந்தால் அந்த மாதிரி ட்ரெயின்களை மட்டும்தான் இந்த கரண்ட் புக்கிங் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கும். என்ன நண்பர்களே, இப்போ அந்த கரண்ட் புக்கிங் பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் இன்றைக்கி அவசரமாக ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் போனோம்னா பஸ்ஸில் போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது, நம்ம வந்து ட்ரெயினில் படுத்துக்கிட்டே போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த கரண்ட் புக்கிங்கை பயன்படுத்திக்கணும். என்ன நண்பர்களே, இந்த கரண்ட் புக்கிங் கரண்ட்லி அவைலபிள் டிக்கெட்ஸை எப்படி புக் பண்ணணும், எந்த மாதிரி இடத்துல கிடக்குங்கிற ஒரு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், அல்லது இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நான் சொல்கிறதுல வந்து ஏதாவது மாற்றுக்கிறதுனாலும் நீங்கள் தகவல் சொல்லுங்கள். ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம நண்பர்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் தகவல் போய் சேரணும், அதான் முக்கியம். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.